கட்டணத்திருத்தம் செய்யப்பட்ட புதிய ஆட்டோமீட்டர் பொருத்துவதற்கான காலக்கெடு மேலும் 2 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் புதிய கட்டணம் அமலுக்கு வந்தும் அதனை ஆட்டோ ஓட்டுநர்கள் பின்பற்றுவதில்லை என்றும் அதிக கட்டணங்கள் வசூல் செய்யப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுமக்களின் குற்றச்சாட்டுகள் என்ன, ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கைகள் என்ன என்பது குறித்த தகவல்களை நமக்கு தருகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி திருத்தி அமைக்கப்பட்ட ஆட்டோ கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் சென்னையில் 75,000 ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றன. இந்த 75,000 ஆட்டோக்களில் 40,000 மேற்பட்ட ஆட்டோக்களில் உள்ள மீட்டர்கள் திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஆர்டிஓட முத்திரையுடன் 20,000 மேற்பட்ட ஆட்டோக்கள் மட்டுமே அந்த முத்திரையுடன் தற்பொழுது சென்னையில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த நிலையிலும் பல்வேறு பிரச்சனைகள் இதன் மூலமாக எழுந்து கொண்டிருக்கிறது. இதுகுறித்து ஆட்டோ ஓட்டுநர்களிடம் கேட்டபொழுது இந்த ஆட்டோ மீட்டர்களை திருத்தி அமைப்பது மற்றும் பொருத்துவதற்கு பல 1,000 ரூபாய் செலவாகின்றன. அதேபோன்று ஆர்டிஓ அலுவலகங்களுக்கு சென்று புதிய மீட்டர்கள் வாங்குவதற்கும் காலதாமதம் ஆகிக்கொண்டிருப்பதால் தங்களுடைய ஒரு நாள் வருமானமும் பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்படுவதனால் இந்த காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். மீட்டர் போட டைம் கொடுத்துருக்கிறாங்க. மீட்டர் போட டைம் கொடுத்தாலும் இன்னும் மீட்டர்கள்லாம் ரெடி ஆகல. அது வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கணும். மீட்டர்கள்ல கொடுத்தா தான் நாங்கள் மாட்ட முடியும். ஆட்டோ வந்து டைமிங் கிடைக்க மாட்டுது. அந்த ஐசி மாத்தினாலோ, சப்போஸ் பேட்டரி செட் ஆகலனாலோ, இல்லை ரெண்டு பேர் சரியில்லைனாலோ அந்த ஐசி பட்டு பட்டுன்னு போயிடுது. அதனால் அவங்க என்னன்றாங்கன்னா, நீங்கள் மறுபடியும் நீங்கள் பேட்டரி பார்க்கணும், இது ரெண்டு பேர் பார்க்கணும், அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு ஐசி வந்து நல்லா உட்காரணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது பண்ணுறாங்க. அதனால் ஒரு நாள் போகிறது ஒரு வாரம் ரெண்டு வாரம் அங்கே அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க. இது சம்பந்தமான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் நடைபெற்று வருகின்றன. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்வதற்கு கூட 40-50 ரூபாய் என்றும் அதிகப்படியாக வசூலித்துக் கொண்டிருப்பதால் அடுத்த கட்டமாக அவர்கள் பேருந்துகளவே நாட வேண்டிய ஒரு நிலையும் தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆட்டோ மீட்டர் வந்து போடுறது வந்து நல்லதுதான், கெட்டதில்லை. ஆனால் ரன்னிங்ல தான் அது பெஸ்ட். இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக ஒத்து வராது. ஏன்னா இவங்களுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரது சவாரி கிடைக்காது. சவாரி கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும், சவாரி இல்லைன்னா நல்லா இருக்காது. ஆனால் வந்து இது ஜெயிக்கிறது வாய்ப்பு குறைவு. பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருப்பது முக்கியமாக தற்போது உள்ள சூழலில் அவசர காலத்திற்கு அதிக அளவில் ஆட்டோக்கள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அந்த முறைப்படுத்தப்பட்ட கட்டணத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் வசூலிப்பதற்கான நடவடிக்கையில் போக்குவரத்து காவலர்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹென்ரியுடன் அன்புச்செல்வன்.